இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதத்துடைய 3வது நாள், அதே போல் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதத்துடைய 18வது நாள், அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை. ஸோ நாளை தினம் வந்திருக்கின்ற வியாழக்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு வியாழக்கிழமை. ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு. பொதுவாக மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி வரும், ஆனால் மாதந்தோறும் வருவதை விட நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை மாதம் தான். பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் வரக்கூடிய எல்லா திதிகளுமே பண்டிகைகளுமே வந்து மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக சிறப்புடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி. ஸோ இந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் இருக்குது. அந்த ஒரு மணி நேரம் உருவ நாணயத்தை வச்சு முக்கியமான வழிபாட்டை வந்து நம்ம வீட்டில் செய்யணும். ஸோ வீட்லேயும் செஞ்சுட்டு கோவிலில் போயும் ஒரு சிறிய விஷயத்தை செய்யணும். ஸோ அதை நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் இதை பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கை விதி மாறும். எப்படி மாறும்னா, நம்மளோட மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் எல்லாமே வந்து இந்த வழிபாடு செய்கிறதுனால நாளை தினம் நீங்கும். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு தொழிலில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து நாளை தினம் இந்த உருவா நாணயத்தை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட தொழில் வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் உருவா நாணயத்தை வச்சு என்ன ஒரு வழிபாட்டை எந்த ஒரு மணி நேரம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இந்த வழிபாடு செய்யலாம். சரி, வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சங்கடகர சதுர்த்தியான நாளை தினம் வியாழக்கிழமை நாளில் விநாயகரை மனதார வணங்குவோம். கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையுமே வந்து அந்த விநாயகர் பெருமான் போக்கிடுவார். மறக்காமல் நாளை தினம் விநாயகரை வழிபடுங்க. கண்டிப்பாக வேண்டியது எல்லாமே வந்து அந்த விநாயகர் பெருமான் தந்தருள்வார், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. முருகனுக்கு கந்த சஷ்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் விநாயகர் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை நம்ம வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் அழித்திருவார். ஸோ அதுதான் வந்து அந்த நாளுடைய சிறப்பு. ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை மாதத்தில் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு. இது வந்து ரொம்பவே வந்து மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஸோ நாளை தினம் விநாயகர் பெருமானை நம்ம உருவா நாணயத்தை வச்சு குறிப்பிட்ட மாலையில் ஒரு மணி நேரம் இருக்கு, அந்த ஒரு மணி நேரம் நாம் பிரார்த்தனை பண்ணி நாம் பூஜை செஞ்சு வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போகும். வாழ்வில் எல்லா வளமும் இல்லம் தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மற்ற மாதங்களை காட்டிலும் நாளை தினம் வந்திருக்கின்ற சங்கடசகர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை பூஜை பண்ணி வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மெயினாக நம்மளுடைய மன கஷ்டங்கள் நீங்கும், அதே போல் தொழில் நஷ்டங்கள் நீங்கும், அதே போல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எல்லா வளமான வாழ்வும் நம்மளோட வாழ்க்கையில், வளமான வாழ்வுனா எல்லா வளமான சுகமும் நம்மளோட வாழ்க்கையில் தானாக இல்லம் தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளை தினம் வந்திருக்கின்ற கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தி, அதாவது மகா சங்கடகர சதுர்த்தி, இந்தளவுக்கு ஸ்பெஷலானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதற்கான காரணம் இந்த கார்த்திகை மாதம் தான். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு புண்ணியமான மாதம். இந்த மாதத்தில் வந்து தீபாவளியில் அந்த சிவபெருமான் தோன்றி பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். ஸோ அவருடைய மாதத்தில் அவருடைய பிள்ளையான விநாயகர் பெருமானுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் நாளை தினம் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை தினம் குறிப்பிட்ட மாலையில் ஒரு மணி நேரம் எப்போ வரும்னா, சந்திரன் தோன்றின பின்னாடி. எப்பயுமே வந்து சந்திரன் தோன்றின பின்னாடி தான் சங்கடகர சதுர்த்தி வந்து சக்தி வாய்ந்த நேரமாக மாறும். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக 6:30 to 7:30 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த பூஜையில் தான் வந்து நம்ம வந்து இந்த உருவா நாணயத்தை வச்சு வழிபாடு செய்யணும். ஸோ அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சந்திரன் உதயமான அந்த டைமில் அந்த ஒரு மணி நேரம் ஏன் இந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற காரணத்தை வந்து சொல்லிடுறேன். சதுர்த்தி தினத்தில் அந்த சந்திரனையே ஆட்டி படைத்தவர் விநாயகர் பெருமான்.
அப்பேற்பட்ட சந்திரனையே ஆட்டி படைத்த விநாயகப் பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தகர்த்து எறிவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து நாளை தினம் இந்த வழிபாடு செய்ய உகந்த நேரம் இந்த சந்திரன் தோன்றின பின்னாடி வரக்கூடிய ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு மணி நேரம் விநாயகருடைய முழு அருள் இருக்கக்கூடிய நேரம். ஸோ இந்த நேரத்தில் நாம் இந்த வழிபாடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சகல தோஷங்களும் நீங்கும். மெயினாக சந்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கு கூட சந்திர தோஷம் நீங்கும். அதே போல் மனதளவில் கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கும் அந்த கஷ்டங்கள் நீங்கும், நஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளை தினம் அந்த டைமில் செய்வதற்கான காரணம் இதுதான். சரி, இப்போ நாளை தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்கலாம். வாங்க, பொதுவாக மற்ற மாதங்களை போல தான் வந்து நாளை தினமும் நம்ம சங்கடகர சதுர்த்தியை வந்து நாம் வந்து வீட்டில் வந்து செய்யணும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை செஞ்சுட்டு செய்யணும். நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், முதல் வேலையாக வந்து காலையில் எந்திரிச்சிடணும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வீடு வாசல்லாம் சுத்தமாக இருக்கணும். ஸோ அதனால் நாளை தினம் வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திக்கோங்க. அதே போல் பூஜை சுத்தமாக இல்லைனாலும் சுத்தப்படுத்திக்கோங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நாளை தினம் அசைவம் வந்து எடுக்கக்கூடாது. இந்த பூஜை செய்கிறதா இருந்தால் வீடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சுத்தமான முறையில் இருக்கணும். ஸோ அதனால் அசைவம் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு முதல்ல வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயிலுக்கு போய் அங்கே வந்து விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. அதே போல் நெய் தீபம் ஏற்றிட்டு பக்கத்தில் வந்து தண்ணி, அதாவது அபிஷேகம் பண்ணுற மாதிரி தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து ஒரு குடம் எடுத்துக்கோங்க. ஒரு குடம் எடுத்து அந்த தண்ணியை வந்து பிள்ளையாரை மூன்று முறை வளம் வந்து அந்த தண்ணி வந்து பிள்ளையார் மேலே ஊற்றுங்க. பிள்ளையார் மேலே ஊற்ற முடியலாம், கீழே இருக்கிற அந்த பாதத்திலையாச்சும் ஊற்றிடுங்க. ஸோ நாளை தினம் கோவிலில் போய் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். ஸோ நாளை தினம் மறக்காமல் காலையில் நாம் இதை போய் செஞ்சிடணும். முடிஞ்சால் அரச மரத்துக்கடியில் இருக்குல்ல அந்த பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுவது ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் உங்களுக்கு பக்கத்தில் அரச மரத்து பிள்ளையார் இருந்ததுன்னா அந்த பிள்ளையாருக்கு நாளை தினம் தண்ணி ஊற்றுங்க. அதே போல் நீங்கள் காலையில் போகும்போது நெய் தீபம் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு அருங்கம்புல் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் வந்து மாலையாக சாத்திட்டு நீங்கள் வந்து காலையில் முதல் வேளையாக விநாயகப் பெருமானை வணங்கிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதே போல் நாளை தினம் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜையும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நடக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் காலையில் செய்ய வேண்டிய வேலை. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து மாதந்தோறும் செய்ய மாட்டீங்க, நாளை தினம் மட்டும் கட்டாயம் செய்யணும். ஒவ்வொரு மாதமும் செய்யலாம், இருந்தாலும் வந்து ஒவ்வொரு மாதம் செய்ய முடியாதவங்க வந்து நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த மாதத்தில் ஒரு நாள் ஆச்சும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு நாளை தினம் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து அதன் பிறகு நீங்கள் வந்து விரதம் இருக்கிறதா இருந்தால் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து விரதத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் அந்த சந்திரன் தோன்றின பின்னாடி இந்த ஒரு வழிபாட்டை செய்யணும். பிடித்து வைத்தா பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி மஞ்சளில் வந்து ஒரு பெரிய பிள்ளையாரை வந்து நம்ம பிடிச்சு வைக்கணும். பிடித்து அதை வந்து வெத்தலையில் வந்து நாளை தினம் வைக்கணும். வச்சு அதுக்கு வந்து அருகம்புல், அதுக்கப்புறம் எருக்கம்பூ மாலை இதெல்லாம் கிடச்சிதுன்னா அதை வந்து நம்ம சாத்தணும். சாத்திட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒருவா நாணயத்தை வந்து அந்த மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிச்சு வச்சோம்ல அதோட அந்த நடுப்பகுதியில் வந்து நம்ம அந்த ஒருவா நாணயத்தை வந்து ஒட்டிடணும். ஸோ ஒட்டிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், விநாயகப் பெருமானுக்கு பிடிச்ச சில நைவேத்தியங்கள் வந்து நாம் செய்யலாம். சுண்டல், பொங்கல், அவுள் பொறி, அதுக்கப்புறம் கொள்ளுக்கட்டை, இது மாதிரி எது வேணாலும் நைவேத்தியங்கள் வந்து செய்யலாம். செஞ்சுட்டு அதை எல்லாமே வந்து 6:30 சரியாக வந்து விநாயகருக்கு பக்கத்தில் 2 விளக்குகளை ஏற்றிட்டு நாம் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வந்து 108 முறை விநாயகருடைய பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்யணும். அப்படி அர்ச்சனை செய்யும் போது 11 ஒருவா நாணயத்தை வந்து முதல்ல வந்து வச்சுட்டு அர்ச்சனை செய்யணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். ஸோ செஞ்சுட்டு அதன் பிறகு தீப தூபாராதனை காட்டணும். காட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து சந்திரனை பார்த்துட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் இந்த பூஜை செஞ்சுட்டு திரும்ப வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கே சங்கடகர சதுர்த்தி பூஜை நடக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே வந்து கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நாளை தினம் விரதத்தை முடிக்க வேண்டிய டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். ஸோ நம்ம அர்ச்சனை பண்ண அந்த 11 ரூபா, அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த விநாயகருக்கு நடுவில் வச்சோம்ல அந்த 1 ரூபா, ஸோ இந்த நாணயங்களை வந்து நீங்கள் வந்து விநாயகருடைய கோவிலுக்கு
மறுநாள் போய் உண்டியில் போடலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த நாணயங்கள் வந்து நீங்கள் சேர்த்து வச்சு அடுத்த வருடம் விநாயகர் சதுர்த்தி வரும்போது விநாயகருக்காக ஏதாவது செலவு பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து விநாயகருக்காக ஒருவா நாணயத்தை வச்சு நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து இந்த ஒருவா நாணயம் மூலியமாக விநாயகர் பெருமான் நீங்கள் அவருக்கு காணிக்க செலுத்துறதுனால உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியில் செய்கிறது நிச்சயமாக தீர்த்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் காலையில் நம்ம தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி நெய்தீபம் ஏற்றி அந்த அருகும்போல் மாலையெல்லாம் சாத்திட்டு வரதுனால அவரோட மனசு குளிர்ந்திருக்கும். ஸோ அவர் மனசு குளிர வச்சுட்டு சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு பூஜை செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் இதை நாளை தினம் செய்யுங்க, நிச்சயமாக நல்லதொரு பலன் கிடைக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே போல் தண்ணி வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கூட ஒரு குடம் கொண்டு போகலாம், சின்ன குடத்தில், அப்படி இல்லைனா வந்து கோவிலில் போய் கூட நீங்கள் தண்ணி கிடைக்குதுன்னா அங்கே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இவ்வளவுதாங்க நாளை தினம் செய்ய வேண்டிய வழிபாடு. எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த அற்புதமான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை தினத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நாளை தினம் இந்த வழிபாட்டை செஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.